ஹை காய்ஸ், திரைக்கடல் 360 டிகிரி நேர்கள் கிணறு வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு ஏராம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தோட ட்ரீசரில் ஒளிஞ்சிருக்க சில விஷயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ கிளிப் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க படம் தாங்க மாஸ்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் கொரோனா தாக்கத்தால் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் லேட்டாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போதுங்க. எவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு மேலே இருக்க எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மாஸ்டர் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ட்ரீசர் வெளியான 5 நிமிஷத்துலேயே பல லட்சம் வியூஸை பெற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ 5 நிமிஷத்துலேயே ஒரு சாதனை அப்படின்னா, போக போக இந்த படம் என்னென்ன சாதனை படைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ வெளியான ட்ரீசரை அலசி ஆராயலாம் வாங்க. ட்ரீசரோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து ஷூலெஸ் கட்டுற மாதிரியும் அடுத்த சீன்லேயே குடிக்கிற மாதிரியும் அப்படி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ இதிலிருந்தே நம்ம தளபதி அவர்கள் வந்து குடிக்க அடிமையானவர் அப்படின்னு நல்லாவே தெரிதுங்க. ஸோ மாஸ்டர் படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனில் பாருங்கள், அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் பாருங்கள். அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி கடையில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்கங்க. அடுத்தது சொல்லவே வேணாங்க, நம்ம தளபதி அவர்கள் தான். நம்ம தளபதி அவர்கள் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால நிறைய காட்சிகள் காலேஜை மையப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் மட்டும் காலேஜை மையப்படுத்தி இல்லைங்க, இந்த படத்தோட கதையே காலேஜை மையப்படுத்தி தாங்க இருக்குது. அண்ட் இந்த டீசரோட ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம தளபதி அவர்கள் வந்து வேறு லெவலில் ஸ்டைலாக இருக்காருன்னு சொல்லலாங்க. இந்த காட்சியில் நிறைய பேர் ஒன்று நோட் பண்ண மறந்துருப்பாங்க, அது வந்து அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள். அண்ட் இது வந்து ஒரு ஃபைட் சீனுங்க. நான் சில பேர் தாங்க நோட் பண்ண மறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன், நோட் பண்ணவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மாளவிகா மோகனன். அவங்க நார்மலாகவே செம்மையாக தாங்க இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீசரில் அவங்க கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. என்ன தான் ட்ரீசரில் 1-2 காட்சியில் தான் வந்தாலும் வந்த வரைக்கும் செஞ்சுட்டு போயிட்டாங்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தனு அவர்கள். சாந்தனு அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு காலேஜ் சேர்மனாக இருக்கார் போலங்க, அதனால தான் சண்டைக்கு முந்தி போய் நிற்கிறாருங்க. அண்டு பொதுவாகவே எல்லா படங்களையும் வர மாதிரி வில்லன் வந்து காலேஜில் பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக கூட்டத்துக்கு நடுவில் ஆள் அனுப்புகிற மாதிரியும், அதை நம்ம தளபதி அவர்கள் வந்து தட்டி தட்டி கேட்குற மாதிரியும் இருக்குங்க. அடுத்தது நம்ம தளபதி அவர்கள் ஆட்டோலேருந்து வர சீன் வந்து எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்தது டான்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க, நம்ம தளபதி அடிச்சிக்க ஆளே இல்லைங்க. அதுலேயும் இந்த டான்ஸ் வந்து நக்கலாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி அவர்களை வச்சு வச்சு செஞ்சு செம்மையாக எடுத்திருக்காருங்க இந்த படத்தை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்க்கும் போதும் தளபதி வேறு லெவலில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஒரு ரூல் ஒன்று இருக்குங்க, அதாவது நிறைய மக்கள் வந்து படத்தில் என்ன ட்ரெண்ட் ஆகுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையும் தாண்டி இப்போ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அவர் போடுற கூலிங்கில் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் வச்சிருக்க ஃப்ரெஞ்ச் பியர்டாக இருக்கட்டும், அவர் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர் போடுற ஷூவாக இருக்கட்டும், அங்கே மொத்தம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபைட் சீனாக தாங்க இருக்கும், அதுவும் சட்டையை கழட்டி ஃபைட்டுக்கு போகிறது வந்து ஆல்ரெடி வந்து மெர்சல் சீனில் ஒரு சட்டையை கழட்டிட்டு ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் நல்லாவே பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி இதுவும் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இல்லை எதிர்பார்க்கப்படுதுங்க. அண்ட் என்னடா வெறும் ஃபைட் சீன் ஆக்ஷன் சீன் மட்டும்தான் இருக்குது, ரொமான்ஸ் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் நடுவில் ஒரு ரொமான்ஸ் ஒன்று விட்டாருங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அண்ட் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற சீன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணை பார்த்தாக்கா சாங் தாங்க. ஸோ சாங்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஃபைட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ரொமான்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் 96 கௌரி அவர்களை வந்து மாளவிகா மோகன் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஸோ கண்டிப்பாக கௌரி அவர்களை வந்து யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருக்கணும், அதை தட்டி கேட்கதாங்க நம்ம தளபதி அவர்கள் கூட்டிகிட்டு போகிறாரு. அண்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைட் சீன்ஸாக தாங்க இருக்கும், அதுவும் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற சீன் வந்து கத்தி படத்தில் லைட் ஆஃப் அண்ட்டு காயின் போட்டு சண்டை போடுற ஃபைட் சீன் மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலையும் நம்ம தளபதி அவர்கள் வந்து லைட் ஒன்று ஆஃப் விட்டு தாங்க சண்டைக்கு போகிறாரு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ட்ரீஸரோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் கம்மியாக தாங்க வராரு, ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வராருங்க. அண்ட் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற சீன் வந்து காலேஜில் ஏதோ ஸ்ட்ரைக் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து அடுத்த சாட்டை படத்தில் நடக்கிற ஸ்ட்ரைக் மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரிதுங்க. அண்ட் இந்த ட்ரெயின் ஃபைட் சீன், இந்த ட்ரெயின் ஃபைட் சீன் வந்து இந்த ட்ரீசரில் ஒரு 3-4 தடவை வருதுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தம்பியை நடிச்சிருக்காருங்க. நம்ம தளபதி கிட்ட அடி வாங்குற முதல் மாஸ்டர் வில்லன் இவர் தாங்க. அண்டு கடைசியாக ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க, நம்ம தளபதி அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் நேருக்கு நேராக மோதிக்கிற சீன் தாங்க. இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த படத்தை இப்போவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்க்கணும் தாங்க தோணிகிட்டே இருக்குது, அதுவும் இந்த சீனை மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 13-14 தடவை பார்த்துட்டேன்னு சொல்லலாங்க. ஆக மொத்தம் படம் ரிலீஸ் ஆனால் தாங்க தெரியும் இந்த படம் எவ்வளோ மாஸ் அப்படின்னு. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் 2021 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜனவரி 10 வரைக்கும் காத்திருப்போம். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு DM பண்ணுங்கள்.
ஓகே கைஸ் நம்ம கிளம்பின டைம் வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்.